அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம அக்டோபர் 19ஆம் தேதி சந்தை எப்படி இருக்க போகுது, ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை வந்து காரணியாக வச்சு பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் இந்த வீடியோவில் மிக முக்கியமாக நாம் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்க போவது இல்லை. என்னன்னா முதல் நியூஸ், அப்புறம் சார்ட் வரைபடம், இண்டிகேட்டர்ஸ், இது மூன்றுமே தவிர்த்து எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது, அப்படிதான் இந்த வீடியோவை நோக்கமே. இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அதிகமாக நம்ம கணக்கீடு பண்ணுறோம். ஏன்னா ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால வந்து அந்த ஹெட்ஜ் பண்ணுறதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி மார்க்கெட்டோட போக்கை கணிக்க இயலும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோஸும் இருக்குது. என்னென்ன நம்ம கட்டண பயிற்சியில் கொடுக்க போகிறோன்ட்டு கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது போக நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி எல்லாம் பார்க்கலாம், அப்போ நம்ம எதில் இம்பாக்ட் எடுத்துக்கலாம், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்றோம்னா ஸ்டாக்ஸை வந்து எப்படி வந்துட்டு குயிக்கா எடுத்து எப்படி வெளியில வரலாம். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை எப்பெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ அப்பதான் வந்து அதுக்கு சாத்தியமே வழிய ரேஞ்ச் சுருக்கமா இருக்கிற வர ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு அது ஏத்ததாக இருக்காது. அப்ப ரேஞ்ச் பெருக்கம் இருக்க போதா சுருக்கம் இருக்க போகுதா அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதான் ஸ்டாக் செலக்ஷன்ஸ் வீடியோல கொடுத்துருக்கோம். இது கரெக்டா நீங்க ட்ரேட் பண்ண முற்பட்டீங்கன்னா காலையில 9:30க்குள்ளேயே வர்த்தகத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கெல்லாம் எப்படிங்கிறதும் நம்ம ட்ரைனிங்ல கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாத்தீங்கன்னா 18,515. ஸோ பிளாட் ஓப்பனிங் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக்கும் சேமாக தான் இருக்குது. இப்போ ஹாங்சாங் அண்ட் நிக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாங்சாங் 36 பாயிண்ட் மைனஸ், நிக்கி வந்து 52 பாயிண்ட் ப்ளஸ். ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்டான மூமெண்ட் இல்லை, ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்குது. நிஃப்டிக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 18,500 கால் அண்டு புட்டு வந்து பேர்கேஜிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து 18,600 18,400. ஸோ மார்க்கெட் வந்து 18,400லேருந்து 18,600க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மதில் மேல் போனை அப்படின்னா 18,500. அப்போ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டெய்லி தினசரி வந்து நம்மளுக்கு 100 புள்ளிகள்ல இருந்து 150 புள்ளிகளுக்குள்ள நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா 18,540, லோ பார்த்தீங்கன்னா 18,450, இதற்குள்ளதான் இருக்கு மார்க்கெட் இருக்கு. அப்போ இன்றைய தினம் இந்த ரேஞ்ச் வந்து இப்போ மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பனிங்காக இருக்கு. நம்மளுக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் தெரியாது. இப்போ ஃபிளாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் 18,500ல ஓப்பன் ஆக போகுது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும், இது 18,500க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு முகமா ஏறுனா 150 புள்ளிகள் இல்ல 100 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு 18,600 போகும். அல்லது 100 பாயிண்ட் ஒரே முகமா டவுன் ஆகுதுன்னா 18,400 போகும். அப்போ என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஒன்னும் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணும், இல்லைன்னா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும். ஆனா மார்க்கெட் மொத்தமே 100 பாயிண்டோட மூவ்மெண்ட்னா நேற்று ஹை நேற்று லோக்குள்ளேயும் அமையலாம். ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ நம்மளுக்கு இன்னைக்கு பிரேக் ஆக போகுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 50 பாயிண்டோட ரேஞ்சில் தான் ரெண்டோட டிஃப்ரெண்ட்டுமே இருக்கு. அப்போ எஸ்டர்டே லோ ஆர் ஹையை பிரேக் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு முகமாக இருந்தால் எப்படி இருக்கும், வால்டைலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நாம பார்க்கணும். அப்போ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இது ஆப்ஷன் செயின் ஐவி கால்குலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு கொஞ்சம் முரண்பாடாக சிலர் தகவல் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை நான் கொடுக்குற தகவலே முரண்பாடா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் அறிந்ததை நான் சொல்கிறேன். இந்த ஐவி வந்துட்டு 15 to 18 இப்படி இருக்கு அப்படின்னா அதிகமாக இருந்தால் செல்லடிக்கலாம், கம்மியாக இருந்தால் போய் பை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது எனக்கு சரியான தகவலாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. என்னன்னா இந்த ஐவிங்கிறது வந்து நான் அறிந்து இதில் வேற ஏதாச்சும் இருக்கலாம், அப்படி ஏதாவது தகவல் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஐவிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு பூ பிஸ்னஸோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு நிஃப்டி வீக்லி இண்டெக்ஸ்க்கு ஒரு வாரம் தான் நம்மளுக்கு வந்து கால உயிர் இருக்கிற போது வந்துட்டு ஒரு வாரம் தான். அப்போ ஒரு பூ வியாபாரத்துல பாருங்க, அன்றைய தினம் இல்ல 2 நாள் தான் இருக்கும், ஒரு விசேஷ காலத்துல பூவோட விலை எப்படி இருக்கும். இப்ப சாதாரண நாட்கள்ல போயானீங்கன்னா ஒரு மூலம் 50 ரூபா சொல்றாங்கன்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இந்த பூ அந்த பூன்ட்டு இல்ல, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன்னா விசேஷ காலங்கள்ல போனா 100 ரூபா இருக்க போகுது. அது ஏன் 100 ரூபா, ஏன் மற்ற நாட்கள் 50 ரூபா? அது போல இந்த இடத்துலயும் நியூஸ் இருந்தா எப்படி இருக்கும், நியூஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும். அந்த நியூஸ் இருந்தா என்ன ஆகும், ஒரு வேல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும், ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். நியூஸ் பேஸ்டு இல்லைன்னா என்ன ஆகும், உப்புச்சப்பு இல்லாம ஒரு படத்தை போய் பாக்குறோம், ஒரு சுவாரஸ்யமே இல்லைன்னா எப்படி இருக்கும். சோ அந்த சுவாரஸ்யத்தை கணக்கிடும் இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த ஐவி. இப்ப இந்த ஐவி வந்துட்டு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்தா எப்படி இருக்கும், ஜாஸ்தியா இல்லைன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, 10 ரூபா பொருள் 10 ரூபாயா இருக்கு அப்படின்னா இது, இதே 10 ரூபா பொருள் 20 ரூபா இருக்குன்னா அப்ப மதிப்பு கூட்டி இருக்கு. அப்போ ஒரு மதிப்பு கூட்டி இருக்கிற பொருளோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இது நான் சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டு பண்ற மாதிரி கூட இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு இடத்த வாங்க போறீங்க, ஒரு இடத்த வந்துட்டு இல்லைன்னா ஒரு கடன் வாங்க போறீங்க, 1% வட்டிக்கு நீங்க வாங்குறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், 1% தான் வரும். அதே 2% வட்டிக்கு வாங்க போறீங்க, ஏன் 2% வட்டிக்கு வாங்க போவீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேவை அதிகமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு கடன் யாராச்சும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு 2% வட்டியா இருந்தால் வாங்குவீங்க, 3% வட்டியா இருந்தா, 4% வட்டியா இருந்தா. அப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்ப மார்க்கெட் வந்து 19,000 கால்ங்கிறது வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து 500 புள்ளிகள், 500 புள்ளிகள் வந்து இப்ப 3 ரூபாய் இருக்கு. இதுவே 40% அந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்னா இது வந்து 12 ரூபா 15 ரூபா இருந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா ஓவர் வேல்யூடு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஓவர் வேல்யூட்னா அப்ப மதிப்பு அதிகமா இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து அது நடைபெறலைன்னா அந்த 15 ரூபா லாஸ் தான். இப்ப இதுனா 3 ரூபா லாஸோட போயிடும். இப்ப 19,000 கால் நீங்க வாங்குறீங்க, 3 ரூபாய்க்கு வாங்குறீங்க, சப்போஸ் அது நடைபெறலைன்னா 3 ரூபா லாஸ். இதே வந்துட்டு சில டைம் வந்துட்டு ஒரு மதிப்பு கூட்டி இருக்கு, இந்த நேரம் வந்துட்டு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தன்மையோட விலை ஜாஸ்தியா இருக்கும், கண்டிப்பா 10 ரூபா இருக்கும். அப்ப நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கி அது நடைபெறலன்னு 10 ரூபா லாஸா இருக்க போகுது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வந்துட்டு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிற வரை இந்த மணியோட விலையோட அளவும் அவுட் த மணியோட விலை அளவும் நிகரமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 15%, அந்த நான் பெர்சன்டேஜ் நான் சொல்றது வந்து தப்பு தான், ஆனா அதனுடைய மதிப்பீடு நான் சொல்றேன், 15 பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கிற வரை நம்மளுக்கு வந்து மதிப்பு வந்து சீரா இருக்குன்னு அர்த்தம். இதே 25 இருந்தா இதனுடைய விலை ஜாஸ்தியா இருக்க போகுது. இப்போ இது வந்து 15, இதுக்கு வந்து 40 ரூபா இருக்குன்னா 20 ரூபா, 20% அப்படின்றதுன்னா இது வந்து 50 ரூபா இருக்க போகுது. இதே சப்போஸ் 70%ன்றதுனா இது வந்து 80 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ மதிப்பு அதிகமா இருக்கும்னு அர்த்தம் பெர்சன்டேஜ்னா. அப்போ இதுல வந்து எந்த பெர்சன்டேஜ்ல வாங்கலாம், எந்த பெர்சன்டேஜ்ல வாங்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இதை வச்சு பேஸ் பண்ண முடியாது. மதிப்பு வந்து சாதாரண மதிப்பா இருக்கா இல்ல மதிப்பு கூடி இருக்கா அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து 15 பாயிண்ட் அப்படிங்கிறது மதிப்பு வந்து சரியா இருக்கு. இதை 20%, 30%, 40% அப்படி இருந்திருந்தா மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும், ஓடிஎம்மோட பிரைஸே ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிப்டியோடது பாருங்க, நிப்டி எப்படி 15 பாயிண்ட்ல இருந்ததோ இது வந்து 20ல இருக்கு. 20ல இருக்குன்னா என்னன்னா இதனுடைய பிரீமியத்தோட விலை வந்துட்டு ஒரு சில டைம் நானே சொல்லியிருப்பேன், இந்த மணி ஆப்ஷனே என்னமோ விலை இவ்வளோ குறைவாக இருக்கிறது ஏன் தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இது வந்து பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் விலை அதிகமா இருக்கும். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் வைஸ் இந்த மாதிரி 20, 30 அப்படி இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஓடிஎம் பிரைஸே வந்துட்டு ஒரு 10 ரூபா ஓடிஎம் பிரைஸ். நீங்க நார்மல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் டிஃபரெண்ட்ல இருக்கிறோம் பார்த்தா, திடீர்னு பார்த்தா பிரைஸோட விலை கம்மியா இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு டைம் 500 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் இருக்கு, நம்ம விலை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த விலை ஜாஸ்தியா இருக்கும்போது ஃபீல் பண்ணும் போதெல்லாம் நீங்க போய் ஐவி பாத்தீங்கன்னா ஐவி ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அதனுடைய மதிப்பு கூட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 40,000 கால் நம்மளுக்கு பாருங்க 193 ரூபா இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட இது எவ்வளவு பாயிண்ட்ஸ், இப்ப நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு டிஃபரெண்ட் இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா 39,700 இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 40,000ங்கிறது வந்துட்டு 300 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட் டிஃபரெண்ட் உள்ளவன 193 ரூபா இருக்கணும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேற்று ஹிண்டால்கோ பார்த்துட்டீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ஏற்றமா கிடைத்தது. அந்த ஏற்றத்துல பாருங்க ஐவி எல்லாமே 50, 60, 70% இருக்கு. அதுவும் பாருங்க கீழ்முகமால இருந்து ஏறுமுகமா இருக்கு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, கீழ்முகத்துல இருந்து ஏறுமுகமா இருந்திருக்கு. இந்த இடத்துல 520 அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா பெர்சன்ட் ஆஃப் சேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 14 ரூபாய் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அதனுடைய விலை 29 ரூபா இருக்கு. அப்போ 14 ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு அவனுடைய மாறுதல் இருந்திருக்கு. அதாவது முந்தைய தின ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இன்றைய தினத்துக்கும் வந்து 14 ரூபா 90 காசு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஹிண்டால்கோ ஏறினது பாத்தீங்கன்னா அவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 516, சாரி 516, க்ளோசிங் வந்து 540. அப்ப எவ்வளவு ரூபாய் ஏறி இருக்காங்கன்னா 24 ரூபாய் ஏறி இருக்கு. அப்ப 24 ரூபாய் சேஞ்சுக்கு இவன் 520 கால் வந்து 14 ரூபாய் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இதுவே 600 கால் பாருங்க 4 ரூபாய் கொடுத்துருக்கான், 4 ரூபாய் ஏறி இருக்கான், 6 ரூபாய் 45 காசு. அதாவது நம்மளுக்கு 6.45 2.35 கழிச்சா 2 ரூபாய் இருந்தவன் நம்மளுக்கு 6 ரூபாய் இருக்கான். எத்தனை மடங்கு நம்மளுக்கு 3 மடங்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இது பாருங்க நம்மளுக்கு 14 ரூபாய் இருக்கிறவன் 29 ரூபாய் இருக்கான்னா ஒரே ஒரு மடங்கு 1x தான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்போது ஓடிஎம்மோட விலை மிக அதிகமா இருந்திருக்கு, அதே மாதிரி அதிகமா ஏறி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது 38% தான் இவனோடது இருந்திருக்கு. ஆனா இவனோடது பாருங்க 66%. அப்போ இவனுக்கு இரட்டிப்பாக உள்ளது. அப்போ அது அப்போ இந்த மணி ஆப்ஷன்ஸ் ஏறினதை விட ஓடிஎம்மோட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்மளோட பகுத்தாய்வுல நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்ப இதனால வந்து இந்த மாதிரி இருந்தா வாங்கலாம், இந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்ட்டு இல்லை. அப்ப அதுக்கு வாய்ப்பு வந்து ரிட்டர்ன்ஸ் எப்ப அதிகமா கிடைக்க போகுது அப்படிங்கறது வந்து நம்ம ஃபில்டர்ஸ் பண்ணி இப்ப நான் சொன்னேன்ட்டு நம்பிக்கையா இல்லாம உங்களுடைய பகுத்தாய்வுல செஞ்சுட்டு தான் நீங்க வாங்கணும். டாடா பவர் பாருங்க எல்லாமே ஈவனா இருக்கு. அப்ப 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 100% அந்த மாதிரி ஐவி இருக்கு. அப்ப இந்த இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து நம்ம 10, 12, 15% இருந்தா வாங்கலாம் அப்படின்னா அது எப்ப இருக்க போகுது? அப்ப நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 20% டாடா பவர் ஏறி இருக்கு. அப்ப நம்ம பார்த்துட்டே இருந்திருந்தால் வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இன்ஃபோசிஸ் பார்த்துட்டீங்கன்னா 40% இருக்கு. ஆனா நினைச்சு பாருங்க நேற்று வந்து 70 ரூபாயோட ஏற்றம் இருக்கு. 70 ரூபாய் ஏற்றத்துக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டே கொடுக்கவே கிடையாது. ஆனாலும் 2000 கால் பாருங்க 5 ரூபாய் 70 காசு இருக்கு. மார்க்கெட் வந்து இப்ப இருக்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு 1800. அப்போ இன்னும் 200 பாயிண்ட் ஏறணும். ஆனா இந்த 200 பாயிண்ட் வந்துட்டு இப்ப இன்னைக்கு தேதி வந்து 19. அப்ப கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 7 நாள் தான் இதுக்கு உயிர் இருக்க போகுது. அந்த 7 நாள்ல அவன் 2000 ரூபாயை ரீச் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா அங்கிருந்து 10% இன்ஃபோசிஸ் இன்னும் ஏறணும். அப்போ அதுல 2000 கால்ல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப இதுல மதிப்பு இன்னும் கூடி இருக்கு. மதிப்பு கூடி இருக்குன்னா கூடி இருக்குன்னு இல்ல, அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப அது நடைபெற்றா பரவாயில்ல, நடைபெறல இந்த அதிகமான லாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அது ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பா இருக்கு. அது உங்களோட ஸ்ட்ராட்டஜில தான் இதெல்லாம் நீங்க பகுத்தாய்வு செய்யணும். நேற்று ப்ரீ ஓப்பன்ஸ் பார்க்க சொன்னோம். நேற்றுன்ட்டு இல்லை, மொத்தமாக ப்ரீ ஆப்ஷன் ஓப்பன் மார்க்கெட்டில் டேட்டாஸ் எடுத்து அதோட பேக் டெஸ்ட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண முடியும்னு பார்க்க சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஐஓசி வந்து நிறைவேறல, ஹிண்டால்கோ நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, டாடா ஸ்டீலும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி உங்களால் என்ன கிடைக்க முடிஞ்சது? அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹிண்டால்கோ வந்து நல்ல ஒரு இம்பாக்டான இது ஜாக்பாட் இருந்தது ஆப்ஷன்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ இதில் எல்லாமே ஏன் நடைபெறல அப்படின்னால சில கேள்விகள் வரும். நடக்கும், நடக்காம போகும். நடக்கிறதுக்கு உண்டான உத்தி இருந்ததுன்னா எதனால் நடைபெற்றதுன்னு ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. நடக்கலைன்னா எதனால நடக்கல அப்படிங்கறது ஒரு குறிப்பு எடுத்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை செய்ய முற்படுங்க. டாடா பவர், டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், வேதாந்தா, HCL டெக், டாடா ஸ்டீல், ITC, நேஷனல் அலுமினியம், ரிலையன்ஸ், ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், ICICI பேங்க், SAIL, Adani Enterprises, State Bank, PNB, Adani Port, Axis Bank, TCS. இவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஸ்டாக்ஸ்ல ஒரு இம்பாக்டான மூவ்மெண்ட் இருக்க போறாங்க. அதை தவிர்த்து இன்னைக்கு புதுதா யாராச்சும் இதுல வராங்களான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வர்றவங்க கிட்ட எஸ்டர்டே ஹையர்லோ, வீக்லி ஹையர்லோ, மந்த்லி ஹையர்லோ பிரேக் அவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதே நீங்க பார்த்து வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து மிக எளிமையாக உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ஒரு எளிமையா இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.